செவ்வாழைப்பழம் எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன், இது தமிழில் இருக்கும் செங்குருதி மேன்மை பொடி அப்படின்னு தமிழில் இருக்கும், அதே தான் பீட்ரூட் மால் தான் ஸ்டாண்டிங் பவுச்சில் கொடுத்துருக்கோம். நல்லுறக்க மேன்மை பொடி ஸ்லீப் வெல் பவுடர்னு சொல்லுவோம், அந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்து போட்டு அந்த ஜெல்லை வந்து குடிச்சிடணும். பித்தப்பை கல் நீக்கும் பொடி பேக் பண்ணி பாக்ஸில் போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க அந்த மூலிகை பொடிங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அரிஷ்டம்னு சொல்லுவாங்க இதெல்லாம், ராஜா அரிஷ்டம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட இங்கே இருக்குது. ஒரு 50 வகையான மூலிகை போன்ற உணவுக்கு சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம இங்கே தயாரிக்கிறோம். நமக்குன்னு ஒரு சில்லறை அங்காடி இருக்குது, அந்த சில்லறை அங்காடியில் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பருத்திப்பட்டு உள்ளே இருக்கோம். பருத்திப்பட்டு உள்ள மேட்டுப்பாளையம்ன்ற ஒரு கிராமம், மேட்டுப்பாளையம். இங்கே வந்து நம்ம மைலோன் சூப்பர் மார்க்கெட், அதை பற்றி பார்க்க போகிறோம். டெய்லி பீட்ரூட் வாங்கி நம்மளோட நாட்டு சக்கரை மட்டும் போட்டு செய்கிறது, வேறு மற்றபடி எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. இது ஒரு குக்கிங் மெத்தடில் நம்ம செய்கிறோம். இந்தியா ஃபுல்லாக, ஓவரால் இந்தியா எல்லாம் எந்தெந்த நாட்டுக்கு கேட்குறாங்களோ அவங்க எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பீட்ரூட் மால்ட்டு. அரிஸ்டம் வந்து நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு ஒரு 90 நாள் வந்து அது வந்து கண்ணாடி ஜாருக்குள்ளே ஒரு இருட்டான அறையில் வச்சு ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கு டைரெக்டாக வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கறது. பல்வேறு வகையான உடல் குறைகளுக்கு, பிணிகளுக்கு மூலிகை பொடிகள் மூலமான தீர்வு, அப்புறம் அரிஷ்டம் போன்ற ஊரல்கள் மூலமான தீர்வுன்னு சொல்லிட்டு 50 வகையான மருந்துகளை, மருந்து போன்ற உணவுகளை ஒட்டுமொத்தமாக இங்கே தயாரிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பை சுத்தி பொடி 1, கருப்பை சுத்தி பொடி 2, இதுன்னா கர்ப்பப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ட்ரையோஜாம் இருக்குது, இதுவும் வந்து நம்மக்கிட்ட வந்து கர்ப்பப்பை சுத்திக்காக நம்ம உபயோகப்படுத்துகிறது தான். ஒயிட் சுகர் இருக்குது, அப்புறம் நார்மல் வந்து பனங்கற்கண்டு போட்டு இருக்குது. இது காலையில் வெறும் வயிற்றில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ணும், டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இது பீட்ரூட் மால்ட் வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து கேரட் பனானா ரெட் பனானா மால்ட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கேரட்டு ரெட் பனானா இதெல்லாம் கலந்து செஞ்ச மால்ட்டு, நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நரம்பு மண்டல மேன்மை பொடி 1, இது வந்து ஆலி விதை, சப்ஜா விதை, நீர்மூழி விதை, பூனைக்காளி விதை இதெல்லாம் கலந்து இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் நைட்டு வந்து செவ்வாழைப்பழம் எடுத்து அதில் வந்து 1 ஸ்பூன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். இது வந்து நரம்பு மண்டலங்களை மேம்படுத்தும், ஆண்மை குறைவுக்கு இது வந்து நல்ல ஒரு தீர்வு. இது வந்து உடல் வந்து சோர்வாக இருக்குது அப்படின்றவங்க இதை நல்லா பயன்படுத்தி நல்ல பலன் பெறலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நரம்பு மண்டல மேன்மை பொடி 2 இருக்குது, கூடுதலாக மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் வந்து நல்ல ஆண்மை குறைவுக்கு நல்ல ஒரு மருந்து. இது நீர் சுத்தி பொடின்னு இருக்குது, இந்த பவுடர் தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி குடித்தோம்னா தண்ணி நல்லா சுத்தமாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மூட்டு மேன்மை பொடி, இது வந்து போனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மூட்டு மேன்மை பொடி வந்து நல்ல பலன் தரும். நைட்டு வந்து நல்லா தண்ணி, அது 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே அந்த டம்ளர் எடுத்து வச்சு ஆற வச்சிடணும். அதில் ஒரு வெண்டைக்காயை வந்து கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் போட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில் எழுந்தவுடனே அது வந்து நல்ல ஜெல்லு மாதிரி ஆகியிருக்கும். அந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்து போட்டு அந்த ஜெல்லை வந்து குடிச்சிடணும். இதே மாதிரி அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே போய் அவங்க நல்ல ஹெல்த்தியான ஒரு இது கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் நீக்கும் பொடி, கேல் பிளடர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பெயின் நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த பித்தப்பை கல் நீக்கும் பொடியை நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி நம்ம நைட்டு வந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது அந்த பித்தப்பை கற்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லுறக்க மேன்மை பொடி, ஸ்லீப் வெல் பவுடர்னு சொல்லுவோம். தூக்கமின்மை, அதாவது நடு ராத்திரியில் முழிப்பு வர்றது, ஸோ தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை இசோமினியான்னு சொல்லுவாங்க. இந்த பவுடரை வந்து சுடுத்தண்ணில் நல்லா கொதிக்க வச்சு நைட்டு ஆற வச்சு அதில் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு நம்ம தூங்கணும்னா, ஸோ நல்ல இது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நல்ல தூக்கம் வரும். இதெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தயாரித்தது சிறப்பாக. உடல் எடை பருமன் குறைப்பு பொடி இருக்குது, தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம இது வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடல் எடை வந்து குறையும் நமக்கு. நமக்கு மூச்சு மண்டல மேன்மை பொடி, கோல்டன் காஃப்ட்டுக்கு வந்து இந்த பவுடர் இருக்குது. 90 நாள் ஃபெர்மெண்டேஷன் போட்டு வச்சுருவாங்க மூலிகைகள்லாம். வெல்கம் டு மைலன் ஃபுட்ஸ்.